நண்பர்களே, மிக்சியே யூஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா சிக்கன் கிரேவி ஃப்ரை, அந்த கிரேவிலேயே நம்ம சாப்பாடு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு ஃப்ரை ரொம்ப அருமையாக ருசியாக எப்படி சமைப்போம் என்பதை இப்போ பார்ப்போம். இது நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா, இந்த டைப்பில் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பசங்க ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவாங்க, வீட்டில் இருப்ப எல்லோரும் பெரியவங்க கூட. அதனால் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதில் 1/2 ஸ்பூன், அதாவது ஒரு அரை பகுதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பிழிஞ்சிக்கிறேன் பாருங்கள். அப்படி பிழிஞ்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. இதில் ஒரே 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து பக்கத்தில் வச்சிடணும் பாருங்கள். ஸோ இதனால் நல்லா ஊறும் அந்த சிக்கனில் பாரு, ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டேன், அதில் சுமார் 75 ml ஆயில் ஊற்றுறேன். அதில் ஒரு 2 ஏலக்காய் பாருங்கள், அது கூட உங்களுக்கு கிராம்பு ஒரு 3, பிரியாணி இலைகள் ஒரு 2 பாருங்கள். அதை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா சிறுவாக அரிஞ்சு வச்சது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அதில் ஒரு 6 பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா உங்களுக்கு வேகணும். ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை ரொம்ப ருசியாக வேணும்னா ஆயில் கம்பல்சரி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணணும். அதனால தான் நான் 75 ml சொன்னேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, க்ளீன் பண்ணி சிக்கன், அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட். உங்களுக்கு மிக்சியே யூஸ் ஆகாது, எதுவுமே அவசரம் இல்லை. உங்களுக்கு மிக்சியே அவசரம் இல்லாமல் இதை ஈஸியாக நீங்கள் குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இப்படி நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிடுறீங்க இல்லையா, அந்த சிக்கனில் ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டு கழுவிருப்போம், அதனால் இப்போ சால்ட்டு ஆட் பண்ணணுன்றப்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும், நினைவில் வச்சுக்கோங்க பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சிடலாம். அதாவது ஒரு 30% பாயில் ஆகிடும் சிக்கன், ஒரு 30% அந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். இது மாதிரி ஒரு 30% பாயில் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், 1/2 ஸ்பூன் உங்களுக்கு மஞ்சள் பொடி பாருங்கள், 1 ஸ்பூன் உங்களுக்கு பூண்டு இஞ்சி பேஸ்ட், அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அது மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரம், அதாவது உங்களுக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எதுக்கு போட்டேன்னா 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், ஸோ அதனால் அதுவே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் இது பாருங்கள் ஃபைனலாக 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஸோ நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் பேக்கெட்டில் வாங்கினாலும் பரவாயில்ல பாருங்கள். 1/2 ஸ்பூன் மட்டுமே உப்பு, எதுக்குன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு சிக்கனை கழுவணும். இப்போ ஒரு 100 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போட்ட அந்த தூள் இருக்குது இல்லையா, அந்த பொடிகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அதனால் வாட்டரை ஒரு 100 ml ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பண்ணால் குழம்பு ரொம்ப லூஸாக அதிகமாக நல்லா இருக்காது. ஸோ நம்மளுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா இது மாதிரி வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி வந்துடும் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்துருக்குது கிரேவி. ஸோ வாட்டர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள் நண்பர்களே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஆயிலே சரியாக போகும், அடி பிடிக்காது கூட உங்களுக்கு பாருங்கள். இது மாதிரி ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள். அருமையாக ரைஸ், ஆனியன்ஸ், எலுமிச்சைப்பழம் வச்சுக்கோங்க, எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயம் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.